எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கிட் ஷோஸ், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் போட்டுட்ருப்பேன் என்னோடய சேனலில். ப்ளஸ் சைட் பை சைடு எனக்கு வந்து கோழி, மாடு, ஆடு வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்னோடய கோழி பண்ணை தான். நான் வந்து பண்ணை போட்டு வளர்க்கல, அவுட் ஸ்பேஸில் தான் கோழி வளர்த்துட்டு வரேன். ஸோ அது தானாகவே போய் மரத்துல எல்லாம் அடைஞ்சிரும். நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்கும். ஸோ அந்த மரத்துலேயே அது போய் அடைஞ்சிரும். அதுக்கு ரெண்டே டைம் தான் நம்ம தீனி போடணும். ஒன்று காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு படி இல்லை 2 படி அரிசியை வாரி இறச்சி விட்டுட்டோன்னா அதுவே அது தேவையானதளவு சாப்பிட்டு தோட்டத்துக்கு போயிடும். ப்ளஸ் ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல அது போயிட்டு இருக்கும். ஸோ தோட்டத்தில் இருக்கிற புழு பூச்சிங்கள்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி மதியானம் 1-2 மணிக்கு எல்லாமே வீட்டுக்கு வரும். ஸோ அப்போது ஒரு படி இல்லை 2 படி அரிசி, அதோட கொஞ்சமாக கோதுமை நம்மக்கிட்ட இல்லைனாலும் ரெகுலராக நம்ம போட தேவையில்லை. ஸோ அரிசி இல்லாத போது கோதுமையை போடலாம், வேறு எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இது இன்குபேட்டரில் எந்த கோழியும் வச்சு பொறிக்கிறது இல்லை. ஸோ அவையும் வைக்கிறதுக்கு இடம் பார்த்து வச்சுட்டோன்னா, கூட வச்சுட்டோன்னா அதிலே வந்து முட்டை வச்சு கோழி வந்து முட்டையை அதுவே பெரிக்கும். இன்குபேட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எந்த செலவுமே இல்லை. தானாகவே நாட்டுக்கோழி வளர்ந்து வரும், அதுக்கான ரிஸ்க் எதுவுமே எடுக்க தேவையில்லை. பாருங்கள், அரிசி தான் போடுறாங்க, வேறு எதுவுமே போடுறதில்லை. பாருங்கள், இங்கே ஒயிட் பிரிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே எங்கள் கிட்டே வெள்ளை சேவல் அதிகமாக இருக்கிறதுனால ஒயிட் பிரிட்ஸ் அதிகமாக நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஒவ்வொரு ஒயிட் பிரிட்ஸுமே வந்து ஒரு 1000-2000 அந்த மாதிரி ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நாங்கள் இது நாட்டுக்கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோழிக்கிட்ட நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கோழி வளர்க்குறது அப்படின்னா பெரிய சிரமமே இல்லை. ஸோ வெள்ளைக்கோழியை தவிர்க்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டுக்கோழியை வளர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு நாட்டுக்கோழி வாங்கணும் அப்படின்னு இருந்தால் நான் இதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை, நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ப்ளஸ் அட்ரஸ் அண்ட் ஓனர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.